எனக்கு அருமையானவர்களே, இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா 54:12 எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலகணிகளை பழிங்கும், அதாவது உன் கோபுரங்களை பழிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், வாசல்கள் என்றால் உன்னுடைய கதவுகள், அதை மாணிக்க கற்களாக வைப்பேன், உன் மதில்களை எல்லாம் உன் சுவர்களை எல்லாம் உசிதமான கற்களும் ஆக்குவேன். முதலாவதாக உன் கோபுரங்கள், அதை குறித்து வேதம் கூறுகிறது. நீதிமொழிகள் 18:10 கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், பலத்த கோபுரம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், டவர் என்று ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம், ஆண்டவரே உங்களுக்கு அடைக்கலம், அடைக்கல பட்டணம், அடைக்கல கோபுரம், உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை வைத்து உங்களை பராமரிப்பார். சங்கீதம் 61:3 கூறுகிறது, நீரே என் அடைக்கலம், சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர், ஒரு சத்ருவும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பொருள்களையும் உங்கள் அந்தஸ்தையும் உங்கள் பெயரையும் ஆண்டவர் ஒரு கோபுரமாக அவர் இருந்து உங்களை காப்பாற்றுவார். பலகணிகளை அவர் பளிங்காக வைத்து உங்களை பரிசுத்தமாய் காப்பார், சுத்தமாக காப்பார், கனத்துக்குரியவர்களாக காப்பார். அடுத்தபடியாக உங்கள் வாசல்களை மாணிக்க கற்களாக வைப்பாராம். உங்களை அந்த வாசல்கள் வழியாக யோவான் 10 நடத்தி மிகப்பெரிய விளைச்சலை அனுபவிக்கும்படி செய்வார். அவரே வாசல், அவர் மூலமாக தான் நாம் விளைச்சலுக்குள் பிரவேசிக்கிறோம். வேதத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 147:13 முதலாவது உங்களுடைய வாசல்களை அவர் பலப்படுத்தி உங்களுக்குள் இருக்கும் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாசல்களை ஒரு பிசாசும் உள்ளே நுழையாதபடிக்கு தாழ்பால்களை போட்டு பத்திரப்படுத்துகிறார். ஆம், பத்திரப்படுத்தி உங்களுக்குள் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 11 உங்கள் வாசல்களை ஏற்ற சமயத்தில் திறந்து இரவும் பகலும் ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும்படியாக, ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும்படியாக ராஜாக்களை கொண்டு வருவார். எப்படி இயேசுவை சந்திக்கும்படியாக ராஜாக்கள், ஞானிகள் மிகப்பெரிய பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்களோ அப்படியே உங்களுக்கும் அவர் வரும்படி அருள் செய்வார். பயப்படாதருங்கள், கர்த்தரே அதை செய்வார். அதற்கு தான் அவர் கதவுகளை அவரே கதவாக இருந்து பத்திரமாய் காப்பாற்றுகிறார். உள்ளேயும் கதவுகளை திறந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணும்படியாக அதை ஏற்ற சமயத்தில் திறக்கிறார். கடைசியாக அவர் சுவராக இருக்கிறார், உங்கள் மதில்களை உச்சிதமான கற்களாக்குகிறார். மதில்கள், ஆண்டவரே உங்களுக்கு மதிலாக இருக்கிறார். சகரியா 2:5 வாசித்து பாருங்கள், உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக அவர் இருக்கிறார், உங்களுக்குள் உங்களுடைய மகிமையாக அவரே இருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்துகிறார். எபிரேயர் 12:29 அவர் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார். தைரியமாயிருங்கள். இந்த பாக்கியத்தை, 3 ஆண்டவர் இன்று உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உயர்ந்த கோபுரமாக, அடைக்கலமாக இருந்து, உங்களுக்கு வாசலாக, கதவாக இருந்து பாக்கியத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் முழு குடும்பத்திற்கும் கொடுத்து, இன்னும் உங்களுக்கு சுவராக இருந்து, அக்னி மதலாக இருந்து, அக்னி ஜுவாலையாக இருந்து உங்களுக்கு மகிமையை கொடுத்து உங்களை பராமரிப்பதோடு பாதுகாப்பதோடு உங்களை மகிமைப்படுத்தும்படியான கிருபையும் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவோடு இசைந்த இல்லற வாழ்வு. இந்த புத்தகத்திலே திருமண வாழ்க்கையை கர்த்தரோடு இசைந்து வாழ எப்படி என்பதை எங்கள் அனுபவத்திலிருந்து எழுதும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். TrueFriendShopee.app என்ற வெப்சைட்டிலும் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்.